அம்பேத்கரோட அவார்ட்ஸ் அம்பேத்கர் வந்துட்டு என்னென்ன அச்சீவ்மெண்ட் பண்ண லைப்ரரியும் இருக்கேன். வெல்கம் பேக் டு மிக்ஸ் கண்டன் தமிழ். நான் உங்கள் சுஹேல். இன்னைக்கு பாண்டிச்சேரி பிளாக்ல நான் வந்திருக்கேன் இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் மணிமண்டபம். இது என்ன, இதுக்குள்ள என்ன இருக்கும் சொல்லிட்டு வீடியோ ஃபார்வர்ட் ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி என் சேனலுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் வாட் வந்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மோஸ்ட்டாக எல்லோரும் பாண்டிச்சேரி வந்தால் இந்த ராக் பீச்சை விசிட் பண்ணுவோம். ராக் பீச்சை விசிட் பண்ணும்போது நிறைய பேர் இதை கவனிச்சிருக்க மாட்டோம். இந்த மணிமண்டபம் அம்பேத்கர் மணிமண்டபமும் ராக் பீச்சில் தான் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃப்ரீ, என்ட்ரி காசே கிடையாது. அதே மாதிரி ஸ்லிப்பர்ஸ் வந்துட்டு இந்த ஸ்டாண்டில் வச்சுட்டு தான் வெறும் காலில் நம்ம போய் ஆகணும். நல்லா க்ளீனாக வச்சுருப்பாங்க, அதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். இங்கே அழகாக வந்துட்டு ஃபவுண்டன் மாதிரி ஒன்று வச்சுட்டு அது கீழே லைட்லாம் வச்சுருக்காங்க. புத்தா சிலையும் ஒன்று இருக்குது, இதுவும் அழகாக இருக்குது பார்க்க. பாரத் ரத்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் மணிமண்டபம். இங்கே சுற்றி செவத்தில் அம்பேத்கரோட லைஃப் ஹிஸ்ட்ரி வந்துட்டு இது பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் இங்கே கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்துட்டு அதே மாதிரி ஃபுல்லாக படிச்சுட்டு போங்க, நிறைய விஷயம் கற்றுக்கலாம். அம்பேத்கர் இருக்கும்போது உருவாக்கின ஸ்கீம்ஸை பற்றி வந்துட்டு இங்கே டீட்டெயிலாக தந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்கன்னா அம்பேத்கரோட அவார்ட்ஸ், அம்பேத்கர் வந்துட்டு என்னென்ன அச்சீவ்மெண்ட் பண்ணார், அவரோட ஹிஸ்ட்ரி, லைஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு இதுலேயும் வந்துட்டு தெளிவாக போட்டிருக்காங்க. அதே மாதிரி அவர் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் மீட் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்கள பற்றி அந்த ஃபோட்டோஸ், அவரோட வந்து மெமரபிள் ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு இங்கே வந்துட்டு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இது சின்ன இடம் தான். அதே மாதிரி இங்கே என்னென்னா லைப்ரரியும் இருக்குது. அந்த லைப்ரரி வந்துட்டு 9 AM to 5 PM ஈவினிங் 5 வரைக்கும் தான் ஓப்பன். ஸோ அதுக்குள்ளே வந்தீங்கன்னா பார்க்கலாம். இந்த இடம் என்ன தான் சின்னதாக இருந்தாலும் சின்ன இடத்துலே ஃபுல்லாக நம்மளுக்கு புரிகிற மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் பாருங்கள், ஃபுல்லாக ஃபோட்டோஸ் இருக்குது. அம்பேத்கர் ஒரு ஒரு பெரிய ஆளுங்களையும் மீட் பண்ணது, அம்பேத்கர் ஒரு சார் ரேரி போனது, அம்பேத்கர் ஒரு ஒரு ஸ்கீம் ஓப்பன் பண்ணும்போது அவர் எப்படி வந்துட்டு இது பண்ணதுன்னு சொல்லிட்டு இந்த இதில் ஃபுல்லாக ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே அம்பேத்கரோட லைப்ரரி, அதாவது அம்பேத்கர் நூலகமும் இங்கே இருக்குது. அப்படியே அன்ஃபார்ச்சுனேட்டாக இதுக்கு மட்டும் இங்கே டைம் இங்கே இருக்குது, காலையில் 9 AM to ஈவினிங் 5 PM வரைக்கும். அதே மாதிரி நெடுவில் வந்துட்டு 1 hour பிரேக்கு. ஃபைனலி இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை வந்துட்டு கீழே மென்ஷன் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ஒரு பெஸ்ட் கண்டென்ட்டோட வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மிஸ் கண்டென்ட் தமிழ். பாய்.